வணக்கம். கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன். இன்றைக்கி நாம் வீடியோவில் மாங்காய் இஞ்சியை பற்றி பார்க்க போகிறோம். அதனுடைய மருத்துவ பயன்கள், நம்ம எப்படி உணவில் சுவையாக சேர்த்துக்கலான்றதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த மாங்காய் இஞ்சியை நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன சத்துக்கள்லாம் நமக்கு கிடைக்குதுன்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க. மாங்காய் இஞ்சி இதை பார்த்தா இஞ்சி போல் இருக்கும், ஆனால் அதனுடைய சுவை மாங்காய் போல் இருக்கும். அதனால தான் இதுக்கு மாங்காய் இஞ்சி அப்படின்னு பேர். மாங்காய் இஞ்சியில் ஆக்சிஜனேற்ற பண்பு மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் இருப்பதனால புற்றுநோய் கட்டிகளுடைய வளர்ச்சியை இது வெகுவாக குறைக்க உதவுகிறது. மரபணு செயல்பாட்டால் ஏற்படுகின்ற புற்றுநோய் கட்டிகளை தடுக்கிறது. பாலிபினால்கள் போன்ற பைட்டோ கெமிக்கல்ஸ் இதில் உள்ளது. மாங்காய் இஞ்சியில் இருக்கின்ற மணம் அந்த வாசனை மனதை ரிலாக்ஸ் செய்கிறது, மேலும் கவலைகளை தீர்க்கிறது, மனநிலை மாற்றங்கள், அப்புறம் தலைவலியை சரியாக்குகிறது, மன சோர்வையிலிருந்து விடுபட. முக்கிய காரணம் மாங்காய் இஞ்சியில் இருக்கின்ற ஆன்டி ட்ரெசன் பண்புகளும் கார்மினேட்டிவ் பண்புகளும் இதற்கு காரணமாக அமைகிறது. மஞ்சளில் குர்குமினாய்டுகள் உள்ளன, அதுபோன்று மாங்காய் இஞ்சியில் குர்குமின், டெமத்தாக்சி குர்குமின், டெஸ் மெத்தாக்சி குர்குமின் உள்ளது. இது பசியை தூண்டுகிறது. மாங்காய் இஞ்சி வயிறு சம்பந்தமான கோளாறுகளை எல்லாம் சரி செய்கிறது. முதல்ல இது வந்து பித்தநீர் உற்பத்தியை கொடுத்து நமக்கு உணவை ஜீரணிக்க உதவுகிறது. அஜீரணம், மோசமான செரிமானம், வயிற்றுவலி, வாயு கோளாறுகளை எல்லாம் சரி செய்கிறது. மாங்காய் இஞ்சியில் அழற்சி எதிர்ப்பு பண்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற விளைவு இருப்பதால் எலும்புகளில் ஏற்படுகின்ற வீக்கத்தை குறைக்க உதவுகிறது. அது மட்டும் இல்லை, மூட்டு வலி போன்ற கீழ்வாத பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மிகவும் உதவுகிறது. மாங்காய் இஞ்சி ஆன்டி பைரியட்டிக் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளது. ஏன்னா இது வந்து ஃப்ளாவனாய்டுகள் இருக்குது, அதனால் உடம்பில் இருக்கிற அதிகப்படியான சூட்டை குறைக்க உதவுகிறது. காய்ச்சல் உண்டாக்கும் நோய் கிருமிகளை எதிர்த்து போராட உதவுகிறது. மாங்காய் இஞ்சியில் குர்குமின், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் காணப்படுகிறது. இதனால் இது உடல் பருமனை குறைக்க நமக்கு நமக்கு துணை புரிகிறது. மாங்காய் இஞ்சி வயிறு சம்பந்தமான கோளாறுகளை எல்லாம் சரி செய்கிறது. முதல்ல இது வந்து பித்தநீர் உற்பத்தியை கொடுத்து நமக்கு உணவை ஜீரணிக்க உதவுகிறது. அஜீரணம், மோசமான செரிமானம், வயிற்றுவலி, வாயு கோளாறுகளை எல்லாம் சரி செய்கிறது. மாங்காய் இஞ்சி நுரையீரல், அதாவது சளி, இருமல், சுவாசப்பாதையில் ஏற்படுகின்ற பிரச்சனை அனைத்துக்குமே சிகிச்சை அளிக்க சிறப்பாய் பயன்படுகிறது. ஏன்னா இதில் வந்து ஆல்ஃபா ஜிங்கிபெரின், குப்ரேன், பீட்டா பிசாபோலின் மற்றும் காமா குர்குமின் போன்ற பண்புகள் இதில் காணப்படுது. மாங்காய் இஞ்சியில் ஒரு சுவையான ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மாங்காய் இஞ்சியை நல்லா முதல்ல கழுவி எடுத்துகிட்டு சுத்தம் படுத்திட்டு அதோடைய மேல் தோலை கையாலே எடுத்தால் சுலபமாக வந்துடும், அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். அப்புறம் சப்போஸ் வராத போது லேசாக கத்தியில் அப்படி சுரண்டி எடுத்துட்டால் வந்துடும். இங்கே பாருங்கள், கையாலேயே சுலபமாக எடுத்துடலாம், அந்த அளவுக்கு சுலபமாக வந்துடும். இங்கே ஒரு கால் கிலோ அளவுக்கு மாங்காய் இஞ்சி எடுத்திருக்கேன். எடுத்து இப்போ அதெல்லாம் தோலை சீவிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா துருவில்லன்னு தான் இதுக்கு நல்ல சுவையாக இருக்கும். என்ன கொஞ்சமாக தேவைப்படும். மாங்காய் இஞ்சி தோல் நோய்களை கூட சரி செய்கிறது. தோல் அப்படின்ற எரிச்சல், சருமத்தில் உள்ள வடுக்கள் முதலியவற்றை கூட இது சரி செய்கிறது. பாருங்கள், மாங்காய் இஞ்சி தோல் சுலபமாக எடுத்துட்டேன். மாங்காய் இஞ்சியை முதல்ல நல்லா துருவி எடுத்துக்கலாம். தோல் சின்னதாக இருக்கணும் அப்படிங்கிறனால நான் சின்ன ஓட்டை உள்ள இதில் துருவுறேன். மாங்காய் இஞ்சியை துருவி வச்சுருக்கேன் பாருங்கள் இருக்குது. அப்புறம் இப்போது இது வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற வெந்தயத்தூள், இது வந்து பெருங்காயத்தூள், இது இதையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் வரமிளகாய் தூள் வேணும், அதையும் நான் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்.
அடுப்பில் இரும்பு வாணலி போட்டிருக்கேன், அதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். விட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வெந்தயத்தூள் இப்போ போடுறேன். வெந்தயத்தை நிறைய போட்டிங்கன்னா அப்புறம் கசப்பு எடுக்கும். இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறேன், அப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சம் போட்டுக்கலாம். கழுவி வச்சுருக்கிற அந்த மாங்காய் இஞ்சியை இப்போது அதில் போட்டு, ஆனால் ஸ்டவ்வை ஸ்டிம்மில் தான் வச்சுருக்கேன், போட்டுட்டு இப்போ நல்லா அதை வந்து கொஞ்சமாக கிளறி விட்டுருக்கேன். ஓ, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடணும். போட்டுட்டு அதையும் கொஞ்சம் லேசாக அப்படியே கிளறி விடுங்க. கொஞ்சம் நல்லா எல்லா இடத்துல இதை பிடிக்கட்டும். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் இப்போ தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க, அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். அப்புறம் இந்த கொஞ்சமாக புளி ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போது இந்த மாங்காய் இஞ்சியில் விட்டு அடி பிடிக்காமல் ஸ்லிம்மில் தான் ஸ்டவ் வச்சுருக்கணும். இப்போ அதை அப்படியே கிளறேன். பாருங்கள், இப்போ அந்த புளி தண்ணியில் அந்த மாங்காய் இஞ்சி கொஞ்சம் வேகிறேன். அதை வேகும்போதே இப்போது நாம் சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் இப்போது கொஞ்சம் ஒன்று ஒன்றா சேர்க்கலாம். முதல்ல வரமிளகா தூள் அதில் போடணும். பாருங்கள், போட்டு நல்லா கரண்டியில் கிளறி விடுறேன். அதுக்கடுத்து இப்போது கொஞ்சமாக வெந்தயத்தூள் போடுறேன். அப்போ கொஞ்சம் போட்டு அது பத்தாது, அதனால் கொஞ்சம் போ கைவிடாமல் அப்பப்போ அப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் அதை சுண்டணும், அப்படியே வேகட்டும். நமக்கு இடையில் பத்தலைன்னா கொஞ்சம் நல்லெண்ணையும் விட்டுக்கலாம். இப்போது நல்லா சுருண்டு வந்துடுச்சு, இது போதும். இப்போ இறக்கி வச்சிடலாம். இறக்கிறது முன்னாலே கொஞ்சம் நல்லெண்ணையை விடலாம். அப்போ தான் அது கெட்டு போகாமல் கொஞ்சம் நல்லா ரொம்ப நாள் இருக்கும். சுவையான சத்தான மாங்காய் இஞ்சி தொக்கு ரெடி. மாங்காய் இஞ்சி துவையல், மாங்காய் இஞ்சி குழம்புன்னு இன்னும் நிறைய இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்களை அப்லோட் பண்ணுறேன். ஜாஸ் ஃபார்மிங்கில் வீட்டு தோட்டத்தில் ஆர்கானிக் முறையில் பயிரிடுதல், மாடி தோட்டம், சத்தான சுவையான சமையல் குறிப்புகள், ஹெல்த் டிப்ஸ், முடி வளர்ச்சி டிப்ஸ், தாவரங்களின் மருத்துவ குணங்கள் இவற்றையெல்லாம் சொல்கிறோம். நீங்கள் எங்கள் கூட தொடர எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.